ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் டென் கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது பார்ட் டூ வெர்ஷன். பார்ட் ஒன் வந்து நம்ம அப்கமிங் ஸ்டாரில் போட்டிருப்போம், அங்கே இருந்தால் வந்திருப்பீங்க. இருந்தாலும் பார்ட் ஒன் பார்க்காதவங்க கீழே வந்து லிங்க் இருக்கும், கமெண்ட்டில் பார்த்துருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டேரெக்டாக வந்து வீக்லி டாப் டென் கவுண்டரில் கண்டினியூஷன் போயிடுவோம். நம்ம இதே நல்ல இடத்துல அடுத்ததாக பார்க்க போகிற படம் தி லெஜெண்ட். தி லெஜெண்ட் படத்தை வந்து நான் லாஸ்ட் வீக் நம்பர் ஒன் இடத்துலேயே வச்சுருப்பேன். பட் அந்த நம்பர் ஒன் வச்ச இடத்துக்கு வந்து நீங்கள் போன வாரம் யூடியூப்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், நாலு மணி ஷோவே நிறைய ஃபுல்லானது மட்டும் இல்லாமல் எந்தளவுக்கு வந்து இதுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்தான்றது. அதுக்கப்புறம் வந்து அண்ணாச்சி வந்து சொதப்பிட்டார் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் சில பேர் இட்ஸ் ஓகேப்பா அப்படிங்கிற அளவுக்கும் ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. என்னதாக இருந்தாலும் தேட்டரிக்கல்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வாரம். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து அதிகமான தேட்டரில் வந்திருந்தாலும் இந்த வாரம் வந்து ஒரு மிகப்பெரிய குறைச்சல் இந்த தேட்டரை கிடச்சிருக்கு. ஆனாலும் இந்த வாரம் வந்திருக்க நிறைய படங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சுமாராக இருந்ததுன்னா அண்ணாச்சியை மறுபடியும் வந்து தேட்டரில் போய் பார்த்து கலாய்க்கலாம்ப்பா, இல்லை வந்து ஓரளவுக்கு இவரையாச்சும் பார்த்துட்டு வந்துடலாம்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து தேட்டர் ஸ்க்ரீன் இன்றைக்கி இருக்கிறத விட ஃபியூச்சரில் ஏறும்னு எதிர்பார்க்கலாம். என்னதான் ஏறினாலும் இந்த படத்தில் நம்ம அண்ணாச்சி நடிக்காததுக்கோசமே கண்டிப்பாக இந்த படத்தை இன்னும் டவுன் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயம் இந்த அளவுக்கு நம்ம நாலாவது இடத்துலையும் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த வயசான ஒரு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டான்ஸ் ஆடி ஃபைட்டுன்றது டூப்லாம் போட்டு பண்ணியிருந்தாலும் சில இடங்கள்லாம் வந்து அவரே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட தயாரிப்புன்றதை வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ப்ரொடியூசராகவே பெருசாக ஜெயிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ஒரு படம் என்னதான் நெகட்டிவ் வாங்கினாலும் இந்த பிளேஸுக்கு தகுதின்ட்டு நான் சொல்லுவேன். நம்ம கவுண்டரில் மூணாவது இடத்துல மூணு படங்களை பார்க்க போகிறோம். இதில் முதல்ல பார்க்க போகிற படம் சந்தானம் நடிச்சிருக்க குலுகுலு. குலுகுலு படத்தை பற்றி நம்ம லாஸ்ட் வீக்கில் ரெண்டாவது வாரத்தில் வச்சு தேட்டரிகள் அதிகமாக ஆக்சுவலி ஃப்ரைடேயில் வந்து அதிகமான தேட்டர் கொடுத்த படம் அப்படின்னு சொன்னால் இந்த படம் தான் சொல்லியிருப்போம். சந்தானத்துக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, ரத்னகுமார் பார நல்ல படம்லாம் எடுப்பார், இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பிரேஷனை கொடுத்து ஒரு டார்க் காமெடியில் சூதுகோ மாதிரி வரலாம் எதிர்பார்க்க வச்சு கடைசியில் சொதப்பி வந்து அண்ணாச்சியே தேவலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருந்தாலும் ஆக்சுவலி நம்ம தி லெஜெண்ட் குலுகுலுன்னு பார்க்கும்பொழுது மூவி ரேஞ்சில் வந்து லெஜெண்டை விட குலுகுலுக்கு ஒரு சின்ன ஒரு 1.2 பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே தரலாம். ஆனால் தேட்ரிக்கல்னு பார்க்கும்பொழுது நம்ம அண்ணாச்சி விட சந்தானத்துக்கிட்ட காமெடி ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதுனால ஆடியன்ஸும் வந்து சந்தானத்துக்கான தேட்டரை வந்து கொஞ்சம் ஆக்குபை பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பாரிஸ் ஜெயராஜியே ஒன்லாம் இட்டு கொடுத்துருந்தார்ல, சந்தானத்துக்கு ஒரு தேட்டர் ஃபில்லிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த படமும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்கலனாலும் தேட்ரிக்கல்ன்றது லெஜெண்டை விட கன்ஃபார்ம்டாக அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனில் தான் நம்ம தி லெஜெண்டை விட நம்ம வந்து முன்னாடியே வச்சுருக்கோம். லாஸ்ட் வீக்கே வந்து தி லெஜெண்டை விட குலுகுலுக்கு தான் ஃப்ரைடேயில் இருந்தது, இருந்தாலும் வந்து நம்ம ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து அண்ணாச்சிக்கிட்ட அதிகமாக இருந்தது, அதனால தான் அந்த படத்தை முன்னாடி வச்சோம். இந்த வாரம் வந்து நான் எட்டுநாளில் வச்சுன்றத சொல்லியிருக்கேன். அடுத்ததான் நம்ம இதே மூணாவது இடத்துல பார்க்க போகிற படம் அதர்வா நடிச்சிருக்க குருதி ஆட்டம். குருதி ஆட்டம் படத்தை எட்டு தோட்டாக்கள் டைரக்ட் பண்ணுறாரு. ஒரு நல்ல கதை அம்சமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக்சுவலி அதர்வாக வந்து இப்போ பெருசாக படங்கள் வரலனாலும் இந்த படம் அதர்வாக வந்து ஒரு ரீஎன்ட்ரியாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஜெய்விபி நம்ம இவரெலாம் பிரபுதேவாலாம் வந்திருந்தாலும் அவங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாகவே பல படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அதர்வாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் வருதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் வீக் டிசம்பரில் வந்தது ஒரு படம், அதுக்கப்புறம் இப்போ தான் வருது போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரைலர் எதிர்பார்ப்போடு பார்த்தீங்கன்னா நல்ல ஆடியன்ஸ் கிட்ட வந்திருக்கு. அதை விட வந்து தேட்ரிக்கல்ன்றது வந்து குருதி ஆட்டம்க்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்பொழுது. இதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம இந்த வாரம் எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் இதை மேபி தப்பாக கூட இருக்கலாம். இருந்தாலும் எட்டு தோட்டாக்கள் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் டைரக்டர் கோசமே நம்ம இந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை கவுண்டர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து ரிசல்ட் வந்துடும்போது ரியல் கவுண்டர் பார்த்தலாம். எக்ஸ்பெக்டேஷன்றது ஏதாச்சும் ஒன்று வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த ரேஞ்சில் நம்ம குருதி ஆட்டத்தை இன்னைக்கு ரேஞ்சில் இந்த இடம் கொடுத்துருக்கோம். நம்ம இதே மூணாவது இடத்துல அடுத்ததான் பார்க்க போகிற படம் விக்டிம். இந்த விக்டிம் வந்து ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமா. இந்த படத்தை நாலு முன்னணி பெரிய டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இது ஆந்தாலஜி ஃபிலிம்ன்றனால எல்லாமே ஆறவர்ன்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் படம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விக்டிம் படத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய வந்து பேச வேண்டாம் நினைக்கிறேன், இன்னும் சில படங்களை வர பேசணும். ஆல்ரெடி டாப் டென் பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ போடலான்ட்டு இருக்கேன், அதனால தான் பெருசாக பேசணும்னு சொல்கிறேன். அதனால் இந்த படம் வந்து இப்போ எக்ஸ்பெக்டேஷன் பொழுது ஓரளவுக்கு தெரிஞ்ச ஸ்டார் காஸ்ட் நிறையவே இருக்காங்க, அப்புறம் பெரிய இயக்குனரோட ஷார்ட் ஃபிலிம் தான் இருக்க போகுதுன்றதுனால ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இந்த விக்டிம் படத்தை இந்த வாரம் இந்த கவுண்டர் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன் தான் அடுத்த வாரம் வந்து ரியல் கவுண்டர் பார்ப்போம். அப்புறம் எந்த படத்துக்கு நம்ம ரிவ்யூ போட்டாலும் சினிமா விதிரையில் தான் போடுவோம், நம்ம அப்கமிங் ஸ்டாரில் போட மாட்டோம். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, நான் வந்து கமெண்ட்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். நம்ம கவுண்டரில் ரெண்டாவது இடத்துலையும் மூணு படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் சாய் பல்லவி நடிச்சிருக்க கார்கி. கார்கி வந்து நம்ம சூர்யா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். படம் வரதுக்கு முன்னாடியே ப்ரெஷ் ஷோலாம் போட்டு நல்ல ரிவ்யூ வந்திருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்டேயும் அதே ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் இருந்தது. பட் அடுத்த வாரம் தேட்ரிக்கல்ன்றது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஃபில் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் வர வர படங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறனால இந்த கார்கியும் பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஒரு ரெண்டு மூணு வாரம் சூப்பராகவே பிக்கப் ஆகிட்டு இருந்துன்னு சொல்லலாம் தேட்டரில். இப்போ வரைக்கும் ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த வீக்கெண்டு வீக் டேஸ்லலாம் அந்த வாரம் வர படங்கள் சரியில்லைன்னு பொழுது இந்த கார்கிக்கான ஸ்க்ரீன் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த ரேஞ்சில் இந்த வாரம் பார்த்து இல்லைப்பா அந்த கார்கி ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு, இதுக்கு நம்ம ஓரளவுக்கு ஸ்க்ரீனே கொடுத்தலாம் அப்படின்றதுனால இந்த வாரம் ஃப்ரைடேவே ஓரளவுக்கு நல்ல ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட் வீக் வந்து கீழே இறக்கியிருந்தாலும் இந்த வாரம் இந்த படத்தை எப்படி ஆடியன்ஸ் தேட்டருக்காரங்களாம் வந்து
ஓரளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களோ அந்த மாதிரி நம்மளும் இந்த படத்தை டாப்பில் கொண்டு வந்திருக்கோம். இது ரிவ்யூ ரேஞ்சில் பார்க்கும்பொழுது எஸ்லி கார்கிலாம் வந்து வேறு லெவல் படம், நம்ம முன்னாடியே கொண்டு போயிடலான்னு பார்த்தாலும் நம்ம ரிவ்யூ மட்டும் பார்க்க முடியாதுல, நம்ம ஒரு இட்டு வீக்லி டாப் டென் கொண்டு ட்ரெண்டிங் டாப் டென்லாம் தரணும் பொழுது, இப்போ ஜோதிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கதை அம்சம் தான், பட் தேட்டரிக்கில் டோட்டலாக தூக்கும் பொழுது நம்ம அதை வந்து முன்னாடி கொண்டு வந்து வைக்க முடியாதுல, அப்படி வச்சா அது பெஸ்ட்டு கவுண்டன் அப்படின்ற மாதிரி ஆகிடும், நம்ம ஒரு ட்ரெண்டிங் இட்டு அப்படிங்கிற ஒரு பேஸில் வர முடியாது. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீக் குறைச்சதுக்கான காரணமும் இந்த வாரம் வந்து எல்லாமே கூடி இருக்குண்டு ஏற்றிருக்கிறதுக்கான காரணமும் நம்ம அடுத்ததான் இதே ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் பார்த்திபன் நடிச்சிருக்க இரவி நிழல். இரவி நிழல் எஸ்லி இரவி நிழல் கார்கி மைடியர் பூதம் இதெல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மூணு வாரம் முடிஞ்சு நாலாவது வாரம் ஆகுது. இல்லை இரவி நிழல் ஒரு பெரிய ஒரு சாதனை படம் மாதிரி எடுத்து இந்த படத்தை வந்து அசால்ட்டாக போக விடாமல் தேட்டரிக்கலில் இன்னி வரைக்கும் வந்து இழுத்து பிடிச்சி ரொம்பவே ஒரு சூப்பர் ஓட்டத்தை வந்து பார்த்திபன் கொடுத்தாருன்றதோட நம்ம ஆடியன்ஸும் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு ரேஞ்சிலேருந்து இரவி நிழல்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ரேஞ்ச் எஸ்லி தேட்டருன்றது ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எவ்வளோ படங்கள் வந்தாலும் இரவி நிழல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுருக்கணும், ஆனால் நாலாவது வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்க்ரீன் ரெஸ்பான்ஸ் இரவி நிழல் படத்துக்கு கிடச்சிருக்கு. படத்தோட ரெஸ்பான்ஸ் பற்றிலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, வேறு லெவலில் ஒரு படம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அடுத்ததாக இதே ரெண்டாவது இடத்துல பார்க்க போகிற படம் அருள்நிதி நடிச்சிருக்க தேஜாவு. தேஜாவு ரிலீஸ் ஆகி இது மூணாவது வாரம். முதல் வாரத்தில் வந்து என்ன ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ ஆனாலும் எக்ஸ்ட்ரீ டீப் லாகமாக அந்த மாதிரி தான், ஏன்னா த்ரில்லர் படம்லாம் ஆடியன்ஸ் நிறைய பார்த்துட்டாங்களா, இல்லைப்பா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் பாருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வர வர சில படங்கள்லாம் பார்க்கும்போது இல்லைப்பா டீப் லாகெல்லாம் பரவாயில்லப்பா நல்லா தான் பாருக்கு அப்படிங்கிற மாதிரி தேட்டர்லேயே அது ஓரளவுக்கு நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதத்துக்கு மேலே முதல் இருந்த அந்த ரெஸ்பான்ஸை தாண்டி. அதுக்கப்புறம் இந்த தேஜாவும் அதேமாதிரி தான், முதல் வாரத்தில் வந்து இட்ஸ் ஓகேப்பா டீப் லாகோட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் தேஜாவு இன்னைக்கு ரேஞ்சில் வந்து இரவின் எல்எல் கார்கி இது எல்லாத்தையும் கூட ஓரளவுக்கு தேட்டர் ரெஸ்பான்ஸ் இருந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு வாரம் தள்ளி தான் வந்ததுன்னு சொன்னாலும் ஆக்சுவலி நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து இந்த எதிர்பார்ப்பு க்ரைம் த்ரில்லர் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் தேட்டர் ரெஸ்பான்ஸ்ன்றது ஓரளவுக்கு இந்த தேஜாவுக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். எனிவே என்ன தான் நல்லா இருந்தாலும் ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நான் கிட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை படம் தெரியலைங்க, என்னாலே எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுது, எவ்வளோ பெருசாக வந்து ரெண்டு பார்ட்டாக பேசிட்டேன் இது நான். ஏன்னா எல்லா படமும் வந்து ஓரளவுக்கு ஆடியன்ஸ் வந்து ஆக்சுவலி பேக் ட்ராப்பில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் தேட்டரிக்கலும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எதையும் பெருசாக ஸ்கிப் பண்ண முடியாமல் இருந்தது என்னால். ஆனால் அதெல்லாம் இந்த வாரம் தானே கடைசி, நம்ம விருமன் வந்துருவார் எப்படியும் கன்ஃபார்ம்டா, கோப்ரா வரணவங்க ஆக்சுவலி அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன், போஸ்ட்போன் தான் ஆகிடும். ஏன்னா விருமன் தான் வந்து வேறு லெவலில் வரும், அந்த படம் எல்லா தேட்டரையும் தூக்கும் வேறு லெவலில். ஸோ அப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும், இவ்வளோ பெரிய கவுண்டவுன் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து தேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்து கவுண்டவுன்றது குறையும் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் எந்த படத்தையும் பார்க்க போகிறலைங்க, ஏன்னா இப்போ இருக்கிற எவ்வளோ படங்கள் கிட்டத்தட்ட இந்த வாரமே ஒரு பத்து படங்களுக்கு மேலே வந்திருந்தாலும் நம்ம ஆறு ஏழு படங்கள் கிட்ட கவுண்டரில் எடுத்திருந்தாலும் எந்த ஒரு படமும் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்ஸும் சொல்லவே முடியாது. ஏன்னா போன வாரம் வந்து தி லெஜெண்டை வச்சும் குழு குழு கூட சொல்லலாம், இதெல்லாம் முதலிடத்து வந்து தகுதியான படங்களாக இருந்தது, பட் இப்போ இந்த வாரம் வந்திருக்கிறதுல எதுவுமே முதலிடத்துக்கு வந்து பெரிய தகுதி கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த படங்களுக்கும் வந்து ஒரு தேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து பெருசாக கொடுத்து அதையும் ஃபஸ்ட் இடத்துல வைக்கிற அளவுக்கு பெருசாக ஒரு படம் கிடையாது. இந்த முதலிடம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம், அது ஒரு பெரிய பூமான ஒரு இடம். இந்த மாதிரியான ஒரு இடத்துல ஏதோ ஒரு படத்தை தூக்கி எதுக்கு வைக்கணும், அந்த இடத்த சும்மாவே வச்சுட்டு போயிடலாமே, பொதுவாக நம்ம பத்தாவது இடத்தை தான் காலியாக வைப்போம். எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக நம்ம வீக்லி டாப் டென் கவுண்டன்னு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கண்டினியூவாக பண்ணிட்டுருக்கேன். முதல் இடத்த முதல் தடவையாக சும்மா விடணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த முதல் இடத்துல எந்த படமும் வைக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் வேணால் இப்போ நம்ம சொன்ன கவுண்டனில் ஏதாச்சும் ஒரு படங்களை முதல் இடத்துல வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது என்ன படமாக இருக்கணுன்றதை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரேஞ்சில் முதல் இடத்துல இப்போ லேட்டஸ்ட்டாக புதுசாக வந்த படங்களில் எதை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கவுண்டரில் சொன்ன எந்த படத்தையும் நான் வைக்க போகிறல, ஏன்னா அந்தளவுக்கு எதுவும் வர்த்தபலாக தெரியல எனக்கு. ஆனால் பேப்பர் ராக்கெட் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் வந்து நம்ம ஜிஃபைவில் வந்திருக்கு, நான் இதுக்கு வந்து நம்ம சினிமா துறையில் ரிவ்யூ போட்டிருப்பேன். முதலிடத்துக்கு வைக்கிறது தகுதியான ஒரு படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை சொல்லுவேன். ஆக்சுவலி அது வெப்சீரிஸாக இருந்தாலும் சுழல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஹவர் ஓடும், பட் இது ஒரு மூணு மூன்றரை ஹவர் தான் ஓடுது. ஷார்ட்டாக கட் பண்ணால் ரொம்பலாம் தேவையில்லை, லைட்டாக கை வச்சாலே போதும், ஒரு சூப்பர் படம் மாதிரி வந்து நிற்கும் அது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் முதலிடத்துல ஒரு படம் கேட்டிங்கன்னா பேப்பர் ராக்கெட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல நான் முதல் இடத்த காலியாக தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போ சொன்ன இந்த இவ்வளோ கவுண்டர்லேருந்து ஏதாச்சும் ஒரு படத்தை முதல் இடத்துல தரணும் அப்படின்றது உங்களோட எண்ணம் என்ன இருக்குன்றதை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க.